இந்த வார ராசி பலன்கள் ஜூன் பதினெட்டு முதல் ஜூன் இருபத்து நான்கு வரை மீஷ ராசிக்காரர்களே இந்த வாரம் நீங்க எந்த செயலை செய்வது என்றாலும் நல்லா யோசிச்சு எடுங்க காரணம் கிரகங்களின் கூட்டணி கொஞ்சம் விவகாரமாகத்தான் இருக்கிறது இரண்டாம் வீட்டில் உள்ள சூரியன் மூன்றாம் வீட்டில் உள்ள செவ்வாய் ராகு புதன் உடன் இணைகிறார் சுக்ரன் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எட்டில் குரு ஒன்பதில் சனி கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரம் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் தேடி வரும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பேச்சில் ஒரு உற்சாகம் பிறக்கும் உங்களின் பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே பண விஷயங்களில் ரிஸ்க் எடுங்க காரணம் மூன்றாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் அமர்ந்து உங்களை வச்சு செய்யப் போகிறார்கள் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் புதிய தொழில் வியாபாரங்களில் பண முதலீடு எதையும் செய்ய வேண்டாம் பிசினஸ் ரொம்ப மந்தமா போகும் வாங்கிப் போட்ட பொருட்கள் எல்லாம் விற்காம தேங்கி நிற்கும் குறு பார்வை இரண்டு ஆம் வீட்டின் மேல் விழுகிறது காதல் திருமணம் கைகூடி வரும் இந்த வாரம் சுப செலவுகள் ஏற்படும் உறவுகள் வழியில் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்க யோசித்து முடிவெடுங்க சனி பகவானும் வக்ரத்தில் இருக்கிறார் குரு பகவானும் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படும் மேஷம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் ரொம்ப கடுப்பேத்துறவன் கிட்ட கம்முன்னு இருங்க உசுப்பேத்துவரன் கிட்ட உம்முன்னு இருங்க பிரச்சினை இல்லாம போகும் அம்மன் கோவிலுக்கு சென்று வர நன்மைகள் நடைபெறும் ரிஷபம் உங்கள் ராசியில் ராசிநாதன் சுக்ரன் ஆட்சி பெற்று சூரியனுடன் இணைந்துள்ளார் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் இந்த கூட்டணி பெறுகிறது இரண்டாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் கூடவே சூரியனும் இணைகிறார் ஏழாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் சனி கேது என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது வேலை செய்யும் இடத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் புறமோசன் கிடைப்பதில் தடை தாமதம் இருக்கத்தான் செய்யும் காரணம் எட்டாம் வீட்டில் சனி கேது சேர்க்கை பெற்றிருக்கின்றனர் வக்ரமடைந்து பின்னோக்கி நகர்வதால் இத்தகைய தடைகளை ஏற்படுத்துகின்றனர் அதேபோல இரண்டாம் வீட்டில் செவ்வாய் உடன் சர்ப்ப கிரகமான ராகுவின் சேர்க்கும் கூடவே புதன் சூரியன் கூட்டணியும் பாதிப்புகளையும் செயல்களில் தடைகளையும் ஏற்படுத்துவார் இந்த மாதம் பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் பொறுமை அவசியம் சகிப்புத்தன்மை தேவை புரிந்து செயல்படுங்கள் யாருக்கும் பணம் கடன் தர வேண்டாம் வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இரண்டு மடங்கு வரும் கவனம் தேவை மருத்துவர் ஆலோசனை அவசியம் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் ரொம்ப பாதுகாப்பு தேவை அஷ்டமத்து சனியால் பொருள் தொலையும் எச்சரிக்கை மிதுனம் ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் கூட்டணி உள்ளது உங்கள் ராசியில் ராகு செவ்வாய் புதன் உடன் சூரியன் கூட்டணி சேருகிறார் ஆறாம் வீட்டில் குறு களத்திர ஸ்தானத்தில் சனி கேது என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது தைரிய ஸ்தானதிபதி சூரியன் உங்கள் ராசியில் அமர்கிறார் வளர்ச்சியும் வெற்றியும் வரப்போகிற வாரம் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் ஆறாம் வீட்டில் குறு வக்ரமடைந்துள்ளதால் திருமணம் தொடர்பான விஷயங்களை ஒத்தி போடுங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் பிரச்சினை இல்லை உங்கள் பயணம் வேலை இடமாற்றம் செய்யும் முன்பு யோசியுங்கள் சுக்ரன் பன்னிரண்டு ஆம் வீட்டில் இருப்பதால் வெளியூர் சுற்றுலா செல்வீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதிக்கும் வகையில் வேலை அமையும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை ஏழாம் வீட்டில் சனி கேது சேர்ந்திருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தொழில் பார்ட்னர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அது சிக்கலாகிவிடும் சுடுசொற்களை பேசிவிடாதீர்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க பணியிட மாறுதல் கிடைத்தால் ஒத்துக்கொள்ளவு பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் மனசோர்வு உடல் சோர்வை தரும் ஆனாலும் வழக்கம் போல வேலையை செய்யுங்கள் தனிமையில் இருப்பதை தவிர்த்து விடுங்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக அமைந்துள்ளது ஸ்தானத்தில் சூரியன் விரய விரயஸ்தானத்தில் செவ்வாய் ராகுபுதன் ஐந்தாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டில் சனி கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர் இலாபஸ்தானத்தில் உள்ள சூரியன் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சூரியன் புதன் என நான்கு கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து இருப்பதால் பயணத்தில் கவனம் தேவை எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவையற்ற வம்பு வழக்குகளில் பகைத்து கொள்ள வேண்டாம் மனதிற்கு உகந்த மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு தேடி வரும் அதுவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான மாற்றமாகவே இருக்கும் மனதிற்கு பிடித்த திருப்தியான வேலை கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வேலை அமையும் சனி செவ்வாய் பார்வை சரியில்லை என்பதால் அவசியம் மருத்துவர் ஆலோசனை அவசியம் வரவை விட இந்த வாரம் அதிகமான செலவு இருக்கும் செவ்வாய் ராகு உடன் பன்னிரண்டு ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால் ஏற்ற இரங்கல் ஏற்படும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பன்னிரண்டு செவ்வாய் ராகு சூரியன் புதன் அனைத்துமே விரயத்தில் இணைகின்றனர் கிரகங்களின் கூட்டணியால் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பு கைகூடி வரும் மாணவர்களுக்கு தெளிவு பிறக்கும் காலம் வீட்டு பெண்மணிகளுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் சுப செலவுகளை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் போட்டிகளை ஜெயிக்கும் ஆற்றலை தரும் சிம்மம் இந்த வாரம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு புதன் நான்காம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் சனி கேது என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது தொழில் ஸ்தானத்தில் உள்ள சூரியனால் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது லாப வீட்டிற்கு நகரும் சூரியனால் அரசு தேர்வுகளால் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும் கடல் கடந்த பயணங்கள் அமையும் குறு நான்கு ஆம் வீட்டில் வக்கரமடைந்து வருவதால் இழுபறிகள் நடைபெறும் மூத்த சகோதரர்களின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் சனி பகவான் கேது உடன் இணைந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் வம்பு வழக்குகள் சமாதானத்தில் முடியும் மனைவி உடல் நலனில் அக்கறை தேவை சனி கேது உடன் இணைந்து ஐந்து ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளதால் தேவ பிரார்த்தனையால் குழந்தை பேறு அமையும் சிலருக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் எண்ணம் சுல் செயல் நன்மைகளை தரும் வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் பெண்களுக்கு நன்மை தரும் பிள்ளைகளுக்கு கல்விக்காக பயணம் அமையும் செலவுகள் அதிகரிக்கும் கன்னி ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் பத்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் ஒன்பதாம் வீட்டில் சுக்ரன் பத்தாம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் மூன்றாம் வீட்டில் குரு நான்காம் வீட்டில் சனிக்கேது என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது நல்லதையே பேசுங்கள் ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ரியல் எஸ்டேட் தொழிலில் கவனம் தேவை சமுதாயத்திலும் பணி செய்யும் இடத்திலும் செல்வாக்கு உயரும் முன்னேற்றம் இருந்தாலும் நிதானம் தேவை செவ்வாய் பத்தில் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் திருமணம் நிச்சயமாகும் தோஷங்கள் விடுபடப் போகிறது சூரியனும் சனியும் பார்த்துக் கொள்வதால் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் சில உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும் புதனால் தோல் நோய்கள் ஏற்படும் குழந்தை பிறப்பிலும் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் பெண்களுக்கு நிம்மதியில்லாத நிலை இருக்கிறது இதற்குக் காரணம் அர்த்தாஷ்டம சனிதான் கவலை வேண்டாம் காலமாற்றத்தால் கவலைகள் மாறும் துலாம் இந்த வாரம் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் ஒன்பதாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு மூன்றாம் வீட்டில் சனி கேது என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது புதன் செவ்வாய் ராகு சூரியன் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் இணைவதால் அப்பாவின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பாகிஸ்தானத்தில் கிரகங்களின் கூட்டணியால் அப்பாவின் உடல் நலத்தில் அக்கறை தேவை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் குறு சஞ்சரிப்பதால் பணவரவு அதிகரிக்கும் வங்கிக் கடன் கிடைக்கும் சுக்கிரனால் வீட்டில் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் அதிகம் நடைபெறும் என்பதால் பெண்கள் ரொம்ப பிசியாகவே இருப்பீர்கள் வீடு கிரகப் பிரவேசம் நடைபெறும் பெண்களுக்கு இது அதி அற்புதமான வாரமாக அமைந்துள்ளது அழகும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தன வருமானம் அதிகரிக்கும் இது வெற்றி மீது வெற்றி தேடி வரும் காலம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காதல் உங்களுக்கு கை கூடி வரும் திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பணவரவு அதிகரித்தாலும் சேமிக்க முடியலையே என்ற கவலை வேண்டாம் மூன்றாம் வீட்டில் உள்ள சனி கேது பின்னோக்கி நகர்வதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை விருச்சிகம் இந்த வாரம் உங்கள் ராசியில் குரு சஞ்சரிக்கிறார் இரண்டாம் வீட்டில் சனி கேது சுக்ரன் ஏழாம் வீட்டில் உள்ள சூரியனுடன் இணைந்துள்ளார் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் சூரியன் எட்டாம் வீட்டில் உள்ள ராகு செவ்வாய் புதனுடன் இணைகிறார் குருவின் அருள் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூரணமாக உள்ளது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியம் வேலையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிய வைக்கிற காலம் இது மன உளைச்சலுடன் பிடிக்காத வேலையை வேறு வழியின்றி செய்து வருவீர்கள் சகிப்புத்தன்மை அவசியம் சந்திரன் நீசம் பெற்றிருப்பதால் கவனம் தேவை என்ன நினைச்சாலும் அதற்கு தலைகீழாக நடக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள் உங்க மனசுக்கு நல்லதுன்னு பட்டதை செய்யுங்க கடன் மேலும் வாங்க வேண்டாம் ஏற்கனவே பட்ட கடனை அடைக்க முடியாமல் திண்டாடுகிறீர்கள் குடும்ப ஸ்தானத்தில் சனிக்கேது குடும்பத்தில் பிரச்சினை பணவரவில் தடை ஏற்படும் பொறுமை கடவுள் நம்பிக்கை தேவை எட்டாம் வீட்டில் செவ்வாய் ராகு எல்லாத்தையும் தலைகீழாக நடத்துவார் மன நெருக்கடியை ஏற்படுத்துவார் வேலையில் சிக்கல்கள் ஏற்படும் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் எட்டில் ராகு செவ்வாய் புதன் சூரியன் இருப்பதால் திருமண தடைகள் உள்ளது இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் நன்மைகள் அதிகம் நடைபெறும் உங்கள் ஜென்ம ராசியில் சனிக்கேது சஞ்சரிக்கின்றனர் ஸ்தானத்தில் குரு ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் ஏழாம் வீட்டில் ராக செவ்வாய் புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது ஆறில் சூரியன் மன உளைச்சலை தருவார் பதினாறு ஆம் தேதிக்கும் மேல் சூரியன் ஏழாம் வீட்டில் உள்ள மூன்று கிரகங்களுடன் கூட்டணி சேருகிறார் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கிறது வேலை போயிடுமோ என்ற பயத்துடனேயே இருப்பீர்கள் குழந்தைகள் கூடுதல் கவனத்தோடு இருங்கள் படிப்பில் அக்கறை தேவை கூடவே விழிப்புணர்வும் தேவை வெளியில் சொல்ல முடியாமல் மனக்குழப்பத்தில் இருப்பீர்கள் ராசியில் சனி கேது ஒரு மன உளைச்சலை தருவார் ஏழாம் வீட்டில் உள்ள ராகு செவ்வாய் குடும்பத்தில் சண்டையை கொடுப்பார் வரன் அமைவது படு சிக்கலா இருக்கிறது போராட்டமே வாழ்க்கையா இருக்கிறது வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை சின்ன காயம் வந்தால் கூட உடனே கவனிங்க மருத்துவ ஆலோசனை கேட்பது நல்லது கடவுளை வணங்குங்கள் அவரோட ஆசிர்வாதம் கிடைக்கும் தானம் செய்யுங்கள் பிரச்சினைகள் மாறும் மகரம் இந்த வாரம் மகரம் ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் சனி கேது ஐந்தாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் ஆறாம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் லாப ஸ்தானத்தில் குரு என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது லாப வீட்டில் குரு இருப்பதால் இந்த மாதம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வங்கிக் கடனுதவி கிடைக்கும் சூரியன் சுக்ரனும் ஐந்து ஆம் வீட்டில் இருக்கிறார்கள் அரசு வழி உதவி கிடைக்கும் வருமானம் பெருகும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கூடுதல் விழிப்புணர்வும் தேவை ஆறாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் கூட்டணி சேருவதால் அவ்வப்போது மனச்சோர்வு உடல் சோர்வை தருவார் பெண்களுக்கு கூடுதல் வேலைப்பழுவை தருவார் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை புது முயற்சிகளில் கவனம் தேவை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் மனதிற்கு பிடிக்கும் வகையில் வேலை கிடைக்கும் திருமண முயற்சிகளில் தடை ஏற்படும் சனிகேது இணைவுதான் இதற்குக் காரணம் திடீர் மருத்துவ செலவு ஏற்படும் மாணவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் மனம் விரும்பிய வாழ்க்கை துணை அமையும் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தரும் கும்பம் ராசிக்காரர்களே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும் கார் வாங்குவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் மறையும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற புதன் ராகு உடனுடன் இணைவது வளர்ச்சியை தரும் பத்தில் குறு தனது பலனை தருவார் பிசினஸ் தொந்தரவின்றி போகும் பத்தில் குறு தனித்து நிற்பதால் பிரச்சினைகள் எளிதில் தீரும் இடையூறு எதுவும் நடைபெறாது ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் நான்கில் இருந்து ஐந்து ஆம் வீட்டிற்கு நகர்ந்து செவ்வாய் ராகு புதனுடன் இணைகிறார் வீட்டை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் குருவினால் புதிய வேலை இடமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை காது மூக்கு தொண்டை வழியாக பிரச்சினைகள் ஏற்படும் உஷ்ணம் தொடர்பான நோய்களை ஏற்படுத்துவார் திருமண முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல செய்திகள் தேடி வரும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் கூட்டணி பெறுகிறது நான்காம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் உடன் பதினாறு ஆம் தேதிக்கு மேல் சூரியனும் கூட்டணி சேருகிறார் ஒன்பதாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் சனிக்கேது என கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்துள்ளது குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் எப்படிப்பட்ட பிரச்சினைகளையும் சமாளிப்பீர்கள் குரு வக்ரமடைந்து செல்வதால் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள் குரு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் பெரியவர்களின் மூலம் வழிகாட்டுதல் அமையும் சுக்ரன் பலம் பெறுவது நன்மை செய்யாது நான்காம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் உடன் சூரியன் சேருவது அந்த அளவிற்கு நன்மை இல்லை குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு ஏற்படும் கவனம் தேவை ஆபத்துக்கள் வராமல் எச்சரிக்கையாக இருக்கவும் செவ்வாய் ராகுபுதன் நான்கு ஆம் வீட்டில் இருக்கிறார் வீடு அப்ரூவ் பிளாட் என்று பார்த்து வாங்கவும் உங்கள் ராசி நாதனை சுக்ரன் பார்வையிடுவதால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நிதானம் தேவை சனி செவ்வாய் பார்வை வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை பத்தாம் வீட்டில் சனிக்கேது இணைந்து இருப்பதால் கல்வியில் தடைகள் விலக நரசிம்மரை வழிவம நன்மைகள் நடைபெறும்